நாடாளுமன்ற வளாகத்தில் செங்கோல் வைக்கப்பட்டிருப்பதற்கு தொடக்கம் முதலே எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் போது நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி உறுப்பினர் ஆர் கே சௌத்ரி வலியுறுத்தினார். முன்னதாக இதுகுறித்து அவைத் தலைவருக்கு கடிதமும் எழுதியிருந்தார். அவரது இந்த கருத்திற்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, செங்கோலை மன்னராட்சியாக பார்ப்பது தவறான கருத்து என்றும், செங்கோல் என்பது நல்லாட்சியின் சின்னமாக கருதப்படுவதாகவும் கூறினார். இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன், செங்கோலை அகற்ற வேண்டுமென சமாஜ்வாதி உறுப்பினர் கோரியிருப்பது அவரது அறியாமையை காட்டுவதாக தெரிவித்தார். திருக்குறளின் மனைமாட்சி, செங்கோன்மை எனும் அதிகாரங்கள், மன்னரின் இயல்புகள், கடைபிடிக்க வேண்டிய நெறிகள், ஆட்சியில் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி எடுத்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதே செங்கோல் என்றும் எல் முருகன் கூறினார். திருக்குறளில் கூட செங்கோலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வள்ளலார் அவர்கள் செங்கோலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த இப்படிப்பட்ட செங்கோலை அவமரியாதை செய்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் கே சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொள்வதோடு, இதற்கு துணை போகிற இந்தி கூட்டணி, அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்கள் தமிழர்களை அவமதிக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிறார்கள், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிறார்கள். இதை தமிழர்களாக நாம் யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது. இது தமிழனுடைய மாண்பிற்கு ஒரு இழுக்காக தான் இது இருக்கிறது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், செங்கோல் பற்றிய சமாஜ்வாதியின் கருத்துக்கள் கண்டனத்திற்கு உரியது மட்டுமல்லாமல் அவர்களது அறியாமையையும் காட்டுவதாக கூறியுள்ளார். குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக இந்தி கூட்டணி கட்சிகளின் அறியாமையை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செங்கோல் என்பது இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் அடையாளங்களில் ஒன்று என்றும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். செங்கோல் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நல்லாட்சி, நேர்மை, நீதி, பாகுபாடின்மை ஆகியவற்றின் குறியீடாகவே செங்கோல் விளங்குகிறது என்றார். தமிழக மன்னர்கள் எல்லாம் நல்லாட்சி செய்தார்கள் என்பதைத்தான் செங்கோல் உணர்த்துகிறது. சிலப்பதிகாரம் என்ன சொல்கிறது என்றால், மன்னவனை பார்த்து சொல்கிறது, உனது செயலால் வளைந்த செங்கோல் நிமிர்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆக அப்படி என்றால் நல்லாட்சி, நேர்மை, நீதி, பாகுபாடின்மை இவற்றின் குறியீடுதான் செங்கோல். அதனால்தான் நம் பாரத பிரதமர் அதை எடுத்து பாராளுமன்றத்தில் சிவனடியார்களை வைத்து அங்கே பூஜித்து அதை நிறுவியிருக்கிறார். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் செங்கோல், அதை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சமாஜ்வாதி கட்சி நீக்க வேண்டும் என்று சொல்லலாம், அதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் அருமை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இதன் அருமை தெரியாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சி ஆர் கேசவன், செங்கோலை அகற்ற வேண்டும் என கூறியிருப்பதன் மூலம் லட்சக்கணக்கான பக்தர்களை அவமதித்திருப்பதாக கூறியுள்ளார். இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் புனிதத்திற்கும் குடியரசுத் தலைவரின் புனிதத்திற்கும் சமாஜ்வாதி உறுப்பினர்கள் களங்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.